Unit exercise 5, question number 7. The owner of a milk store finds that he can sell 980 liters of milk each week at rupees 14 per liter and 1220 liters of milk each week at rupees 16 per liter. Assuming a linear relationship between selling price and demand.

ஸோ ஒரு ஒரு லிட்டரோட மில்க் ஒரு லிட்டர் மில்க்கோட காஸ்ட் வந்து ருப்பீஸ் ஃபோர்டினாக இருந்துச்சுன்னா ஒன் வீக் வந்து அவங்க நைன் ஹண்ட்ரட் இங்கே எயிட்டி லிட்டர்ஸ் வந்து செல் பண்ணுறாங்களா அதே மாதிரி ருப்பீஸ் சிக்ஸ்டீனாக இருந்துச்சுன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி லிட்டர்ஸ் இப்போது ருப்பீஸ் செவன்ட்டினாக இருந்துச்சுன்னா எவ்வளவு லிட்டர்ஸ் செல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேயா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லெட்ட செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஏ மில்க் பி எக்ஸ் ஓகேயா லெட் த டிமாண்ட்ஸ் பி ஒய் ஸோ டிமாண்ட் சொல்லும்போது அந்த குவான்டிட்டியை மென்ஷன் பண்ணது ஓகே நெக்ஸ்ட் டூ பாயிண்ட்ஸ் அண்ட் லைன் ஆர் ஸோ அந்த பாயிண்டை வந்து நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா ருபீஸ் ஃபோர்டீனாக இருக்கும்போது மொத்தம் அந்த அமௌண்ட் குவான்டிட்டி எவ்வளோ இருந்துச்சு நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஓகே அது எக்ஸு காஸ்ட்டு அப்புறம் குவான்டிட்டி வந்து என்னது ஒய் அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்டு சிக்ஸ்டீனாக இருக்கும்போது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணி நம்ம ஒரு இயக்குவீஷன் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி இக்யேஷன் ஃபார்ம் பண்ணுறோம் ஓகே அப்படின்னா எக்ஸ் ஒய்க்கு ரிலேட்டடாக இப்போ இக்குயேஷன் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனிஸ் டூ பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இக்வேஷன் ஃபார்முலா தெரியும் ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்வல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இங்கே எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சொல்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபோர்டீனும் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டியும் அப்புறம் எக்ஸ் டூ ஒய் டூன்னு சொல்கிறது சிக்ஸ்டீனும்

டினாமினேட்டில் இருக்க வேல்யூ பாரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி மைனஸ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி சப்ராக்ட் பண்ணு ஜீரோ மைனஸ் ஜீரோ ஜீரோ அப்புறம் இங்கே பாரோ பண்ணு டுவெல் மைனஸ் எயிட் எவ்வளோ கிடைக்கும் நமக்கு ஃபோர் அப்புறம் இங்கேருந்து பண்ணு பாரோ ஸோ லெவன் மைனஸ் நைன் எவ்வளோ டூ அப்போ எவ்வளோ கிடச்சி டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ் 14 அப்படியே இருக்கட்டும் 16 மைனஸ் 16ல சிக்ஸ்டீனில் ஃபோர்டின் போயிடுச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும் டூ ஓகேயா நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா இந்த 2 வையும் இந்த டூ 14 கேன்சல் பண்ணலாம் 1, 2 ஈஸ் டூ இங்க ஒன் டூ ஈஸ் டூ டூ 2, ஆஃப் ஃபோர் அப்போ எவ்வளோ கிடைக்கும் ஒன் டுவெண்ட்டி ஓகே இப்போ ஒய் மைனஸ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிவைடட் பை ஒன் டுவெண்ட்டி ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஃபோர்டீன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஒன் அப்படியே ரைட் ஹேண்ட் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிமைனிங் என்ன இருக்கும் ஒய் மைனஸ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஈக்குவல் ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஃபோர்டின் ஓகேயா நெக்ஸ்ட்டு ஒய் மைனஸ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஈக்குவல்ட்டு ஒன் டுவெண்ட்டி கொண்டு மல்டிப்ளை பண்ணு ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு எக்ஸ் என்னது ஒன் டுவெண்ட்டி எக்ஸ் நெக்ஸ்ட்டு ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு ஃபோர்டீன் மல்டிப்ளை பண்ணிப்பார் ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு ஃபோர்டின் ஃபர்ஸ்ட் ஜீரோ அங்கே தனியாக இருக்கட்டும் ஓகே இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணு ஃபோர் டூ சாரி எயிட் ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் நெக்ஸ்ட் ஒன் டூ ஈஸ் டூ ஒன் ஒன் இஸ் ஒன் ஆட் பண்ணி எயிட் சிக்ஸ் ஒன் அந்த ஜீரோயே இப்போ ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஓகேயா இப்போ என்ன பண்ண போகிறேன்னா எல்லா டேமையும் ஒரே சைடு கொண்டாடேன் எக்ஸ்டாம் ரைட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவாக இருக்கிறனால நம்ம வந்து ஒய் டேம் அப்படியே அந்த பக்கம் கொண்டு போவோம் அப்போ ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ஃபஸ்ட்டு சொல்லு ஒன் டுவெண்ட்டி மைனஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒய் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது என்ன தான் மாறிடும் மைனஸ் ஒ அதே மாதிரி மைனஸ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது ப்ளஸ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஈக்குவல் டு ஸீரோ இப்போ ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்டாம் ஒன் டுவெண்ட்டி எக்ஸ் அப்புறம் ஒயிட்டா மைனஸ் ஒய் அப்புறம் என்ன இருக்குது மைனஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இருக்குது அப்புறம் நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டியும் இருக்குது பெரிய நம்பர் மைனஸ் ஸோ ஃபஸ்ட் ஒரு மைனஸ் போட்டுட்டு பெருசுலேருந்து சின்னதாக சப்ராக்ட் பண்ணு ஜீரோ ஜீரோ சிக்ஸ்டீனில் நயன் போயிடுச்சுன்னா எவ்வளோ கிடைக்கும் செவன் ஸோ செவன் ஹண்ட்ரட் ஓகேயா பட் ஒன் டுவெண்ட்டி எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் செவன் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இது வந்து ஈக்யேஷன் ஓகே அப்படின்னா அந்த செல்லிங் ப்ரைஸுக்கும் அந்த டிமாண்டுக்கும் ரிலேஷன் இருக்கிற ஒரு இக்குவீஷன் இப்போ நமக்கு லாஸ்ட் கேட்டிருந்தது என்னது இந்த அமௌண்ட்டு அந்த காஸ்ட் வந்து ருபீஸ் செவனாக செவன்டீனாக இருக்கும்போது மொத்தம் எவ்வளோ வந்து சேல் பண்ணிடுவாங்க அப்படின்னு இப்போ இவன் எக்ஸ் ஈக்குவல் டு செவன்டீனாக இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணோம் ஒன் டுவெண்ட்டி இன்டூ அதில் எக்ஸ் இருக்க பிளேஸில் நம்ம என்ன பண்ணால் செவன்டின் ஸோ ஒன் டுவெண்ட்டி இன்ட்டு செவன்ட்டீன் மைனஸ் ஒய் மைனஸ் செவன் ஹண்ட்ரட் to 17 न, 17 0. ஜீரோ இப்போ ஒன் கொண்டு மல்டிப்ளை பண்ணு 17. 17 இன்ட்டு 12 பண்ணு ஃபர்ஸ்ட்டு ஜீரோ அங்கே இருக்கட்டும் 2 7's are 14 remaining 1. ஒன் டூ இஸ் டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ நெக்ஸ்ட் ஒன் செவன் இஸ் செவன் ஒன் ஒன் இஸ் ஒன் ஃபோர் ஜீரோ டூ அந்த ஜீரோவும் கூட சேர்த்துக்கோ இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு

ருபீஸ் செவன்டீன் ஃபர் லிட்டர் ஓகே அப்போ ருபீஸ் செவன்டீன் வச்சு ஒரு வீக் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி லிட்டர்ஸ் வந்து செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஓகே